Hi friends, in this video we will talk about aari work use panni eppadi hip belt pannalam paakalam. Na length 15 inches eduthiruken, breadth 1.5 inches eduthiruken. Na already lakshmi pendant center la fix panni half bead adha suthi stitch pannirken. Indha border eppadi polalam paakalam. அதுக்கு முதல்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு செயின் ஸ்டிட்சும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நான் இதுக்கு மேலேயே கிறிஸ் கிராஸா ஸ்டிச்சஸ் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ரெண்டு செயின் ஸ்டிச்சஸோட நிறுத்திக்கலாம். மேலே ஒரு செயின் கீழே ஒரு செயின் போட்டுட்டே வாங்க. நான் இன்னைக்கு கோல்டன் கலர் ஃபேப்ரிக் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஜிக்ஸாக்காக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நான் 15 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறதுனால சென்டரில் 7.5 இன்ச்சஸில் பென்டன்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சைட் 7.5, அந்த சைட் 7.5 இருக்கும். இப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரி டிசைன் போட்டு ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் இங்கே டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பெண்டன்ட் பக்கத்தில் நான் 5 டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன். நடுவில் டைமண்ட் ஷேப்பில் மிரர் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போது அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் மேலே சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இந்த 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மேலே போடணும். இப்போ நம்ம கீழே போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே கோல்டன் கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் பீடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை ஒயிட் பெயிண்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான கலரில் பெயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற டைமண்டுக்கும் சேம் டிசைன் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுலையும் நான் அதே கோல்டன் கலர் பீடு வச்சு அவுட்லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கர்த்தானா பீட் யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லாகவே இந்த கர்த்தானா பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் கேப்லையும் இந்த கர்த்தானா பீடு யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில்